வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. தளபதி விஜயோட கேரியர்ல ஒரு மிக முக்கியமான படம், அவரை மிகப்பெரிய அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்த்த ஒரு படம் துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீனான படமா, ரசிகர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்குது. 20 இயர்ஸ்ல இந்த துள்ளாத மனமும் துள்ளும் பத்தி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ தீவிரமான வெறித்தனமான விஜய் ரசிகர்களாக இருந்தால் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு லைக் செய்து ஷேர் செய்து புகழ் பரப்ப செய்யுங்கள் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். துள்ளாத மனமும் துள்ளும் விஜயோட கேரியரில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். இன்ஃபேக்ட் காதலுக்கு மரியாதை, அதற்கு அடுத்தபடியாக ஒரு வருஷத்திலேயே வந்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படம். தமிழ்நாடை தாண்டி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக பக்கத்து ஸ்டேட்லேயும் ஆன படம் இந்த துள்ளாத மனமும் துள்ளும். கேரளாவில் கிட்டத்தட்ட 5-6 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடின ஒரு படம் தான் இந்த துள்ளாத மனமும் துள்ளும். இப்போது இந்த படத்தை பற்றி சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் டேரக்டர் ஏழில் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துருக்காரு. அந்த படத்தை மாதிரியே தமிழில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதே காமெடி ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் அப்ரோச் பண்ண ஆள் வடிவேலு. எஸ், இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்கதா இருந்தது வடிவேலு. ஸோ வடிவேலுவை ஹீரோவாக வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. எந்த ப்ரொடியூசரும் அந்த டைமில் வடிவேலுவை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அப்படியே வந்து அந்த ஐடியாவை தூக்கி போட்டுறாரு. அதற்கு பிறகு ஒரு 4-5 வருஷம் ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் நெகட்டிவ் எண்டிங் சொல்கிறாரு எழில், அதனால் அந்த வேணா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே நெகட்டிவ் எண்டிங் தான் சொல்கிறாரு. அப்போது ஆர்பி சௌத்ரி சொல்கிறாரு, பாசிட்டிவ் எண்டிங்காக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முடியும், ஆனால் ஃபுல் கதையும் கேட்பீங்களா அப்படின்னு எழில் சொல்ல முழுசாக சொல்லி பாசிட்டிவ் எண்டிங்காக வந்து மாற்றுறாரு எழில். ஸோ அப்படித்தான் இந்த படத்துக்கு முதன் முதலாக உயிர் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எழில் வந்து யார் இந்த படத்துக்கு ஹீரோவாக போடலாம் அப்படின்னு நினைப்போ முரளியை ஹீரோவாக கமிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முரளிக்கிட்ட கதை சொல்ல போகிறாரு. பட் அப்போ முரளி பிஸியாக இருந்ததுனால இந்த படத்துக்குள்ளே அவரால் சரியாக வர முடியல. இதற்கு அடுத்தபடியாக விஜய் கிட்ட கதை சொல்ல போகலாமா அப்படின்ற மாதிரி போகிறப்போ எழிலால் விஜய் அப்ரோச் பண்ண முடியல. ஆர்பி சௌத்ரி சார் தான் டேட் வாங்கி விஜய் கிட்ட கதை சொல்ல அனுப்புகிறாரு. ஸோ கதை சொன்ன உடனே விஜய்க்கு பிடிச்சது, உடனடியாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு அவரும் ஓகே கொடுத்துறாரு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக கமிட் ஆகிறாங்க ரம்பா. பட் ரம்பாவால் சில தெலுங்கு தமிழ் படங்களில் பிஸியாக இருந்தாலும் அவங்களால இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முடியல. அதற்கு அடுத்தபடியாக சிம்ரன் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு எழில் வச்ச பேர் ருக்மணிக்காக அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பட் ஆர்பி சௌத்ரி சார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த பழைய படத்தில் பார்த்தால் பசி தீரும், ஏன்னா ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கணும், ஸோ அதனால் பார்த்தால் பசி தீரும் அந்த ஸ்டைலில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஒரு பழைய பாட்டிலேருந்து ஒரு லைன் எடுத்து துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்ற இந்த பேரை வைக்கிறாங்க. உடனடியாக எல்லாருக்குமே பிடிச்சிருது. இந்த படத்துக்கு முதன் முதலாக ஒரு இந்த படத்தோட தீம் சாங் அப்படின்னு மேகமாய் வந்து போகிறேன் அந்த பாட்டு தான் எஸ் ஏ ராஜ்குமார் கம்போஸ் பண்ணி வைக்கிறார். கம்போஸ் பண்ணி வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இது சையோனி அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் அராபி சாங்கை பேஸ் பண்ணு ஏற்கனவே தேவா கண்ணெதிரையை தோண்டினால சல்லோமியா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துடுது அப்படின்னு ஒன்று எஸ் ராஜ்குமார் சொல்கிறார். ஒன்றும் கவலை வேணால், நம்ம வேற ஒரு பாட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிசை பாடி வரும் அப்படின்னு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறாங்க. ஹரிஹரன் அண்ட் உன்னிகிருஷ்ணன் ரெண்டு வருஷனில் இந்த பாட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் எவர்கிரீன் சாங் இந்த இன்னிசை பாடி வரும். இதற்கு அடுத்தபடியாக எங்கே இந்த படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ட்ரிப்ளிகேனில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் ட்ரிப்ளிகேனில் அந்த நெருக்கடியான ஏரியாவில் போய் எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு மலையாள படத்துக்காக வடபழனி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடியோஸில் ஒரு செட்டு ஆல்ரெடி போடப்பட்டு இருக்குது. அதை எழில் பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இந்த ட்ரிப்ளிகேன் செட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சரூபாய்க்கு அந்த என்டையர் ட்ரிப்ளிகேன் செட்டை போடுறாங்க. செட்டு போட்டுட்டு முழுக்க முழுக்க அந்த படத்தை அங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க. இந்த மேகமாய் வந்து போகிறேன் பாட்டில் சிம்ரன் ஒரு பிங்க் கலர் சுடிதாரில் வருவாங்க. பட் ஆக்சுவலாக செட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டியான ஒரு காஸ்ட்யூமில் வந்திருக்கிறாங்க. டேரக்டர் பார்த்துட்டு என்ன, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸில் வருவாங்க, ஆனால் சிம்ரன் மாதிரி ஒரு ஹீரோயின்ட்ட எப்படி நம்ம போய் இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஷூட்டிங் டிலே ஆகிட்டே வந்துச்சான். அப்போ சிம்ரன் வந்து என்ன ப்ராப்ளம், ஏன் டிலே ஆகிட்டுருக்கணும்னு, ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு கன்வே பண்ணப்பட அப்போது சிம்ரன் கிட்டே இருந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்யூம் ஒரே ஒரு பிங்க் சுடிதார் மட்டும்தானா, அதை காமிக்க டேரக்டர் இதுவே ஓகே அப்படின்னு சொல்ல அந்த காஸ்ட்யூம் தான் இந்த பாட்டிலையும் இடம்பெற்றுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு சீனில் விஜய் வந்து அழுகணும், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ரூம்குள்ளே வந்து அழுவார் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் சீனில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறப்போ அப்போல்லாம் வந்து ஃபிலிமில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபிலிமில் எடுக்கிறப்போ அந்த ஃபிலிம் ஸ்டாக்கு தீந்து போயிருச்சான்.
அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஃபிலிம் ஸ்டாக்ல அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னப்போ இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கம்ப்ளீட் சீனே அவர் திருப்பி நடிச்சு கொடுத்தாரு அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். இந்த படத்தில் மெட்ராஸ் பாஷை பேசிக்கிட்டு ஏரியாவை சுத்தி காமிக்கிற அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வருவாரு பாரி வெங்கட் அப்படின்னு ஒரு ஆக்டர். இந்த கேரக்டர் டிசைட் பண்ணி இந்த காமெடி ட்ராக்டர் எழுதி முடித்த பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்றப்போ தூர்தர்ஷனில் இந்த பாரி வெங்கட் நடித்த ஏதோ ஒரு ட்ராமாவை பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவர் யார் என்னன்னே தெரியாது. எழிலோட அசிஸ்டன்ஸ் தான் போயிட்டு இவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பாரி வெங்கட்டை கொண்டு வந்து ஷூட்டிங்க்கு நிப்பாட்டிடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாரி வெங்கட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு 1 or 2 years ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அப்படின்றது இன்னொரு ஒரு சோகமான விஷயம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துள்ளாத மனமும் துள்ளும் விஜய்க்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை கொண்டு வந்த படமும் இந்த துள்ளாத மனமும் துள்ளும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் 200 days, கேரளாவில் பல இடங்களில் 100 days போச்சு. இந்த படம் தெலுங்குலையும் நாகார்ஜுனா ரீமேக் பண்ணியிருக்காரு, கன்னடாலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அநேகமாக எல்லா மொழியிலையுமே இந்த படம் ரீமேக் ஆயிருக்கும் அப்படின்றதுல நோ டவுட். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துள்ளாத மனமும் துள்ளும் பார்த்தப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட், அந்த படத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற நொஸ்டால்ஜியா என்னென்ன, அந்த படம் பேரை சொன்னோடனே உங்கள் மைண்டில் டாப் ஆஃப் த மைண்டில் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சினிமா கிச்சடி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் உண்மையான விஜய் ரசிகராக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.